என்னடா ரொம்ப நாளா வீடியோ காணும் வீடியோ காணும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாஸே வாங்கின ஃபோன் உடஞ்சி போச்சு, அதனால இவ்வளவு நாள் வீடியோ பண்ணல. ஹே காய்ஸ், நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போயிட்டதுனால மறக்காம எல்லாரும் லைக் பட்டினை அடிச்சு நொறுக்கி ஒரு அளவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க. அப்பயே இந்த வீடியோ பாருங்க, வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க. வாங்க வீடியோ ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறதுல எப்படி இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாட்டு புதுசுன்னு இல்லை, செகண்ட்ஸில் நம்ம ஒரு வண்டி எடுத்திருக்கோம், அந்த வண்டியை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். 3, 2, 1, இதுதான் நம்ம வாங்கின வண்டி. அங்கே வண்டி அப்படியே ஒரு சினிமாட்டிக் வியூவில் பார்ப்போம். இதுதான் நம்ம புதுசாக வாங்கின வண்டி, செகண்ட்ஸ் தான், பட் நமக்கு இது ஃபஸ்ட் வண்டினால இது நமக்கு எப்போவே புதுசு தான். இந்த வண்டி தான் நம்ம வாங்கின வண்டி. இந்த வண்டி பேர் என்னென்னா, எல்லாருக்கும் பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், FZ V1, அதுதான் இந்த வண்டி பேர். வண்டி எப்படி செம லுக்காக தான் இருக்கும், 2012 மாடல், பட் வேறு லெவல், வெறித்தனமாக இருக்கும். இந்த வண்டியில் தான் நம்ம ஆட்டோ ஆரம்பிக்க போது, அப்படியே வண்டியை சினிமேட்டிக் லுக்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு ரைடு ரைடுன்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு கடை வர போயிட்டு அப்படி வர்றத அப்படி இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் உடைச்சிச்சுன்னு சொன்னியே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஃபோன் ஆசாசியாக விலாக் பண்ணலான்னு நம்ம லெமோர் பீச் நினைக்கிறேன், அந்த வீடியோ அந்த ஃபோனில் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி தான் வாங்கினோம் ஃபோன், வாங்கி அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஃபோன் கீழே விழுந்து போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வீடியோ போடவே முடியல. இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் IQZ 7 அந்த மொபைல் வாங்கினான், சரி சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை பிடுங்கிட்டு ஒரு விலாக் ஆரம்பித்தாச்சு. ஆஃப்டர் லாங் டைம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதுதான் நம்ம ஐஃபோனோட முடிவுன்னு நினைக்கிறேன். சரி, இனி அதை ரெடி பண்ணணுமா என்னவான்னு யோசிக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி சும்மா தானே இருக்கும்ன்ட்டு அப்படியே ஒரு லாக் வந்துச்சு. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாங்க நம்ம வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் பண்ணிட்டு காய்ஸ், நம்ம வண்டியெலாம் கிளம்பியாச்சு, ரவுண்டு போயிட்டு வரலாங்க. அவங்க நம்ம வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நம்ம வண்டி ஆல்ரெடி ஓட்டி பூந்து விளையாடி பார்த்தாச்சு, வண்டி நல்லா தான் இருக்கு, நம்ம பட்ஜெட்டுக்கு வண்டி ஒர்த்து தான். நாம இப்போ எங்கே போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா, அப்படியே பைக்லேயே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே வர போகிறோம். ரெட்ட வெயிலில் டீ குடிக்க போறியான்னு கேட்கலாம், பட் இருந்தாலும் அந்த டீ இருக்குது, டீ அவ்வளோ டேஸ்ட். ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு திருப்பி வரலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, WCC ஜங்ஷன்லேருந்து மணிமேடை போகிற ரோடு, அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோட்லேயே அஜிமல்னு ஒரு டீ கடை இருக்குது, செமையாக இருக்கும், அங்கே தான் போய் குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம கடைக்கு வந்து ரீச் ஆகியாச்சு, அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம வண்டியை பற்றி சொல்லணும்னா, வண்டியில் இப்போதைக்கு எந்த பிரச்சனை எதுவும் இருந்த மாதிரி இல்லை, ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மூத்தாக நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த வண்டியை வச்சு நம்ம கொஞ்ச நாள் ஓட்டி பார்த்தாலும் தெரியும் வண்டியை பற்றி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது. நமக்கும் வண்டியை பற்றி கொஞ்சமாக தான் தெரியும், பட் இருந்தாலும் இருக்கும் நம்ம படிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த பெல் பட்டனையும் அவங்கள தேயிற அளவுக்கு இல்லை, உடையிற அளவுக்கு அடித்து உடச்சி விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.